நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 14th கொஸ்டின், த ஃப்ராக்ஷன் டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை தி ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூப். சிம்பிள் கியூப்பில் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம 5 பார் கொஸ்டின் படிச்சிருப்போம். ஃப்ராக்ஷன் டோட்டல் வால்யூம் கால்குலேட் பண்ணுறது எப்படி, ஹவு டு கால்குலேட், நமக்கு தெரியும் பை 6 அப்படின்னு நமக்கு தெரியும். சிம்பிள் கியூபுக்கான ஃபார்முலா வந்து 5 by 6 இன்டு 100 அப்படின்ட்டு நம்ம படிச்சிருப்போம். ஓகேயா, 100 கொடுக்கல. ஸோ 5 by 6 அதாவது சிம்பிள் கியூபுக்கு வந்து நம்ம 3 மார்க்கில் டெரிவ் பண்ணியிருப்பாங்க. டோட்டல் வால்யூம் ஆக்குபை தி ஸ்பியர் அண்ட் எனது வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல், வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல்ஸ் அதெல்லாம் தான் 5 by 6ங்கிறது தான் ஆன்சர். இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும். இதுக்கான டெரிவேஷன் சிம்பிள் கியூப்புக்கான ஃப்ராக்ஷன் ஆஃப் டோட்டல் வால்யூம் பார்த்தீங்கன்னா 5 by 6 இன்டு 100 வரணும், 100 கொடுக்கலவங்க. ஸோ 5 by 6 மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டா போதும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இந்த எல்லோ கலர் ஆஃப் தி என்ஏசிஎல் கிறிஸ்டல் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து எப் சென்டர் கிரியேட் பண்ணோம். ஓகே, எப் சென்டர் கிரியேட் பண்ணுது, ஐ மீன்ஸ் அட் இது மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டில் பார்த்துருப்போம். என்ஏசிஎல் இஸ் கீட்டட் வித்து சோடியம் வேப்பர்ஸ் பாஸ் பண்ணுவோம் அல்லது சோடியம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அது ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து. ஸோ எப் சென்டர் கிரியேட் பண்ணோம், ஒரு சிஎல் ஒரு குளோரைட் அயன்ஸ்க்கு பதிலாக வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ எப் சென்டர் இதனால தான் கலர் ப்ரொடியூஸ் ஆகுது, எல்லோ கலர் ரீசன். இது டெஃபினேஷன் படிச்சுங்க. ஸோ 14 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து 16 கொஸ்டின் பாருங்கள். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி எஜ் லென்த், ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி எஜ் லென்த் ஆஃப் கியூபிக் சிஸ்டம். சிம்பிள் கியூபுக்கான எஜ் லென்த் நமக்கு என்னது, 2a = r, இது நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். ஓகே, அடுத்தது பிசிசிக்கான எஜ்ஜில் வந்து என்னது, என்ன சொல்லியிருக்கோம், √3 × a = 4r. இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, இதை நம்ம மெமரி பண்ணியிருப்போம். எஃப்சிசிக்கு அடுத்த கான்செப்ட், எஃப்சிசிக்கு பார்த்தீங்கன்னா √2a × r 4r. ஸோ இது எல்லாமே மெமரி பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இதை நம்ம மெமரி பண்ணி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்க கேட்டிருக்காங்க ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி எஜ் லென்த் ஆஃப் கியூபிக் சிஸ்டம், சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர் கியூப், எஃப்சிசி கொடுத்துருக்காங்க. தென் த ரேஷியோ ஆஃப் ரேடியோ ஸ்பியர் இன் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. அவ்வளோ ரேஷியோ என்ன ரேஷியோவில் இருக்குன்னு பார்த்துங்கன்னா ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஏதாவது ரேஷியோ கேட்டிருக்காங்க பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் ரேடியோ ஆஃப் தி ஸ்பியர், ரேடியோ ஆஃப் தி ஸ்பியர் பாருங்கள் எப்படி இருக்கும். ரேடியோ r = 2a தான், r = 2a தான் வருது. சாரி, a = 2r. ஸோ சிம்பிள் கியூப்ல ஆல்ரெடி ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம் இதுலையும். a = 2r இதை வச்சு பைனட் பண்ணுங்கள். இதுலையும் a = 2r ப்ரீவியஸ் வீடியோ கரெக்ட் பண்ணிங்க, a = 2r. ஸோ r = a/2, இது சிம்பிள் கியூப். அடுத்தது பிசிசியில் என்ன இருக்கும், r = √3/4 ஏ. அடுத்தது r = √2/a/4. ஸோ இந்த ரேஷியோ எந்த ஆப்ஷனில் இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் லுக்அவுட் பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபார்முலா வரணும். ரேஷியோ என்னது, a 1/2, √3/4, √2/4. இந்த ஆப்ஷன் வந்து எங்கே வருதுனா ஆப்ஷன் சி தான் கரெக்டான அது வந்துடும். ஓகே, ஆப்ஷன் வந்து சி கரெக்டாக மேட்ச் ஆகும் பாருங்கள். ஏ, ஸோ 1/2, √3/4 ஏ. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து √2 இருக்குது, மேலே ஏ இருக்குது, ஸோ /4 இருக்குது. ஸோ ஆப்ஷன் போதில் இந்த √2க்கு பதிலாக சரியில்லை, அந்த 4 வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 4 வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டு தான் என்ன சேர்க்கலாம், 2 × √2 வச்சுருக்காங்க. ஸோ எப்படி எழுதலாம், அந்த 2 வந்து 2 × 2 எழுதலாமா, r = இந்த 1 2க்கு போல 2 √2 போட்டுக்கலாமா, √2 × a / √2 √2 × √2 இந்த 2க்கு போல இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ a/1/2 √2
ஸோ அதான் ஆப்ஸ் கிடையாது. ஃபோருக்கு போல் தான் அவங்க மாற்றிடுறாங்க. மேலே ரூட் இருக்குல்லையே அந்த ரூட் டூ கேன்சல் பண்ணிக்கலாம். ரூட் டூக்கு போல் ஃபோரை வந்து நினச்சிக்கலாம் டூ இண்டு டூன் பண்ணணும். அந்த ஒரு டூவை தான் ரெண்டு ரூட் டூவாக எழுதணும். ஸோ ஒரு ரூட்டு கேன்சல் ஆகிடும். மீது வந்து டூ இண்டு ரூட் டூ வந்து ஆன்சரில் எழுதியிருக்காங்க சிக்ஸ்டீனுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு செவன்டீன்த்துக்கு பாருங்கள். செவன்டீன்த்து ஏஇசி எட்ஜ் லென்த்து ஆல்ரெடி அவர் சொன்ன ஃபார்முலா தான். ஒரு ஒரு பாடி சென்டர் கியூப்பில் போட்டிருக்காங்க. ஸோ பாடி சென்டர் கியூப்பில் இது கார்னரு, இது கார்னர், ஸோ இப்படி இருக்கும். ஸோ ஆட்டம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கார்னரில் இருக்கும், ஒரு சோடியம் இல்லை ஒரு சிசிஎம் உள்ளது. சென்டரில் ஒன்று இருக்கும், லாஸ்ட் வந்து அனதர் கார்னரில் இருக்கும். ஸோ இந்த இதுக்குள்ளே இதுக்குள்ளே லென்த்து என்ன அப்படின்னா ஏன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சைடு கியூப்பில் வந்து லென்த்தை வந்து ஏன்னு வச்சுருக்காங்க. லென்த் ஆஃப் தி கியூப் சைடு கியூப் வந்து ஏன்னு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாடி சென்டர் ஆட்டம் அண்டு ஒன் கார்னர் ஆஃப் தி ஆட்டம். ஸோ பாடி சென்டர் ஆட்டத்துக்கும் ஸோ இந்த ஒரு கார்னருக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. அதான் இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாடி சென்டர் ஆட்டம் அண்டு ஒன் கார்னர் ஆட்டம் தி கியூப் செவன்டீன் கொஸ்டின் கேட்டுட்ருக்கேன். ஸோ அப்போ டூ ஆர் பிசிசிங்கிறல ரூட் த்ரீ இன்டு ஏ ஈக்குவல் டு டூ ஆர். ஸோ இதை மட்டும்தான் கேட்குறாங்க. டோட்டலாக கேட்டால் ஃபோர் ஆர். ஸோ அப்போ இதை மட்டும்தான் கேட்டிருக்கோம். டூ ஆர் அப்படின்னா இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் சொல்லக்கூடியது. ஸோ ரூட் த்ரீ இன்டு ஏ இன்டு டூ ஸோ ஈக்குவல் டு இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸு. ஸோ இந்த ஃபார்முலா எங்கே இருக்குன்னு பாருங்கள். ரூட் த்ரீ பை டூ இன்டு ஏ. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் வந்து என்னது, இதுதான் இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ். ஸோ தட் இஸ் இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ பை டூ. இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் தான் இதுக்கும் இதுக்குள்ள, இல்லை இதுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ். டோட்டலாக கேட்டது தான் ரேடியேஷன் கேட்டால் நம்ம ஃபோர் ஆர்னு வச்சுருந்துருக்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வந்து எயிட்டீன்த் கொஷின். பொட்டாசியம் ஹேஸ் ஏ பாடி சென்டர் கியூப்ஸ் ஸ்ட்ரக்சர் வித் நியர்டு நெய்பர் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் மீன்ஸ் அட் ஆரோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஆரோட வேல்யூ வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ. ஐ மீன்ஸ் டூ ஆர் ஈக்குவல் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ ஆம்ஸ்டாங்கில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. டூ ஆர் அது ரெண்டுக்குள்ள பாடி சென்டர் கேட்டது பிசி ஸ்ட்ரக்சர் வித் நியரஸ்ட் நெய்பர் டிஸ்டன்ஸ் ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் வெயிட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அட்டாமிக் வெயிட் அளவு கொடுத்தாங்கன்னா 39 கொடுத்துட்டாங்க. டென்சிட்டி கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த டென்சிட்டி ரோ ஈக்குவல் டு ஃபார்முலா, டென்சிட்டி ரோ ஈக்குவல் டு என் இன்ட்டு மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை அட்டாமிக் வெயிட் டிவைட் பை ஏ கியூப் இன்ட்டு அவகட்ற நம்பர். இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி மசாலா டென்சிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த என் அப்படிங்கிறது டூ, ஏன்னா பாடி சென்டர் கியூப்பில் கூடிய ஆட்டம்ஸ். பாடி சென்டருக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டூ. ஸோ பிசிசி அப்படிங்கிறதால டூ ஆட்டங்கிறத முடிவு பண்ணியிருக்கோம் என்னங்கிறது. ஸோ எம் கொடுத்துட்டாங்க. ஏ தெரியாது, அவகோட்ட நம்பர் தெரியும். அவகோட்ட நம்பர் என்னது, 6.62 × 10^23 தெரியும். ஸோ ஏ தெரிஞ்சால் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இது 39. ஸோ ஏ தெரியணும். ஹவு டு கால்குலேட் ஏ, ஏ கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா பிசிசி. ஸோ பிசிசி அப்படின்னா ரூட் த்ரீ ஏ ஈக்குவல் டு ஃபோர் ஆர். ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஃபோர் ஆர். ஓகே, ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு நம்ம ஏதனை கண்டுபிடிக்கணும். ஏ ஈக்குவல் டு ஃபோர் இன்டு ரூட் த்ரீ இன்டு ஆர். ஓகே, ஏ தெரிஞ்சால் ஏ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏ ஈக்குவல் டு என்னது, ஃபோர் ஃபோர் ஆர் இன்டு ரூட் த்ரீ. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். இது வந்து பாடி சென்டருக்கு போன ஒரு அரேஞ்ச்மெண்ட். ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஃபோர் ஆர். ஏ ஈக்குவல் டு ஃபோர் த்ரீ பை ஃபோர் ரூட் த்ரீ இன்டு ஆர். ஆர் நம்ம த்ரீ நியரஸ்ட் நெய்பர்னால் டூ ஆர் ஈக்குவல் டு ஃபோர் பாயிண்ட் த்ரீ. அதாவது நியரஸ்ட் ஸ்பியர் ரெண்டுக்குள்ள ஸ்பியருக்கு மட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இங்கே ஃபோர் ஆர்னு இருக்குது. ஸோ இப்போ என்ன செய்யலாம், அதை டூ இன்டு டூ ஆர்னு எழுதிக்கலாமா, டிவைட் பை ரூட் த்ரீ அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ டூ ஆரோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டூ ஆர் வேல்யூ என்னது, 4.32. ஏ ஈக்குவல் டு கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஏ ஈக்குவல் டு டூ இன்டு ஆரோட வேல்யூ என்னது, 4.52. இது டூ ஆரோட வேல்யூஸ் அதான் நம்ம டூ ஆர் முடிச்சிருக்கோம். கீழே என்ன செய்யலாம், ரூட் த்ரீ வேல்யூஸ் இருக்கும். கீழே வந்து என்னது, ரூட் த்ரீ உடைய வேல்யூஸ் இருக்கும். 4.52 × 10^ என்னது, 10^-10 பிக்கோ மீட்டர் மீட்டராக மாற்றிக்கலாம். ஆம்ஸ்டாங் கொடுத்துருக்காங்க, மீட்டராக மாற்றிக்கலாம். ஸோ ஏவோட வேல்யூ டிவைட் பண்ணிங்கன்னா, ஸோ நமக்கு இதெல்லாம் 8 something வரும். இதை மல்டிப் பண்ணிங்க. ஸோ ரூட் த்ரீயோட டிவைஸ் பண்ணினா 5.21 வச்சுக்கிங்க. 5.21 × 10^-10 வச்சுக்கிங்க, தட் இஸ் மீட்டர். ஓகே, மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே 10^-10 அப்படிச்சுன்னா ஒரு ஆம்ஸ்டாங் ஈக்குவல் டு 10^-10 மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஏ வழியில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள்.
ஸோ என்னோட வேல்யூ என்னது டூ, மாடிகுலர் மாஸ் வந்து 39 கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க 39, இந்த எண்ணுங்கிறது இந்த வேல்யூ. ஸோ ஏ க்யூப் தான் கண்டுபிடிச்சோம்ல, அது 5.21 இன்டு 10 பவர் மைனஸ் டென் மீட்ரு க்யூப்பை பார்த்தீங்க. ஏ க்யூப் இன்டு அவகாட்ரோ நம்பர், அவகாட்ரோ நம்பர் என்னது 6.023 இன்டு 10 பவர் 23, இதில் மல்டிப்ளை பண்ணி வச்சுருங்க. ஓகே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ரோ ஈக்குவல் டு 915 கிலோகிராம் மீட்ரு மைனஸ் க்யூப்பில் வரக்கூடியது ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் வந்து என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ கரெக்டாக டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ டைரெக்டாக அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின்ஸில் 23 கொஸ்டின் பாருங்கள். 2-dimensional solid pattern கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா 2 different ஆட்டம்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஜோன் ஷோன் பை பிலோ கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ் ஆகும். அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் ஒயிட் கலர் ஸ்கொயரை வந்து ஒய்யாவும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்முலா என்னென்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் வந்து இந்த ஒயிட் பிளாக் கலரை சுற்றி 7/8 ஒயிட் கலர் இருக்கான்னு பாருங்கள். 8 ஒயிட் கலர் இருக்கும். ஸோ அப்போ ஷேட் பை 8. ஓகே அந்த அதே பிளாக் கலர் பாருங்கள், பிளாக் கலர் ஒயிட் கலர் 7/8 ஒரே ஒரு பிளாக் தான் இருக்கும். ஸோ அப்போ எக்ஸு ஒய் 8 போடணும் ஒன்று ஃபார்முலா எக்ஸு ஒய் 8. ஏன்னா எக்ஸ் பை 8 ஒய் பை 1. ஸோ எக்ஸு ஒய் 8 தான் ஆன்சரு. எக்ஸு ஒய் 8 தான் ஆன்சர். ஓகே